எப்பொழுதும் கூல் எடிட் ப்ரோ ஓப்பன் பண்ணும் பொழுது டிப் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய அந்த வழிமுறைகளை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டிப் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா பழையபடியும் இன்னும் நிறைய அடுத்த டிப்ஸ் அப்படியே சின்ன சின்ன டிப்ஸாக போயிட்டே இருக்கும். இப்போ கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த விண்டோவை பெருசாக்கிறோம். இப்போ இது உள்ள ஒரு ஃபைலை எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, ஃபைலு ஓப்பன் ஓப்பன் கொடுத்த உடனே இப்படி ஒரு விண்டோ உண்டாகும். உடனே அதில் இருக்கக்கூடிய ஃபைலை நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்படி கொண்டு வரும்போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஃபைல்ஸ் ஆஃப் டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபைலையும் காட்டும். அப்படி இல்லாமல் இதில் இப்போ விண்டோஸ் பிசிஎம் அப்படின்ட்டு வச்சுங்க, இதை கிளிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இங்கே ஃபைலை காட்டவில்லை, இங்கே ஃபைலை காட்டாது. என்ன ரீசன்னா இந்த ரேடியோ அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் .wab அப்படிங்கக்கூடிய ஃபார்மெட்டில் எந்த ஃபைலும் இல்லை அப்படின்னு இருக்கும். சரி, இப்போ பொதுவாக நம்ம MP3 ஃபைல் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ MP3 கிளிக் பண்ணுறோம், இப்பயும் பார்த்தீங்கன்னா எந்த ஃபைலும் இல்லை. சரி, இப்போ விண்டோ மீடியா ஆடியோ அப்படிங்கூடி இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இதோடைய அர்த்தம் என்னன்னாக்க, இங்கே இருக்கக்கூடிய இங்கே காட்டக்கூடிய அனைத்து ஃபைல்களும் இந்த விண்டோ மீடியா ஆடியோ அதாவது WMA அப்படிங்கக்கூடிய அந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம், இப்போ என்ன பண்ணுறோம், ஓப்பன் கொடுத்துட்றோம். சரி, இதுதான் வேணுமா அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்க, இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஆட்டோ பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதை நீ கொடுத்துட்டீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு ஃபைலை செலக்ட் பண்ண உடனேயே அந்த ஃபைல் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். எப்பொழுதும் வேண்டியதில்லை, இப்போ மட்டும் அது மாதிரி ப்ளே பண்ணால் போதும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ளே அப்படிங்கக்கூடிய பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா, சரி சரி, இந்த ஃபைல் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்க உடனே ஓப்பன் அப்படிங்கிற கிளிக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அந்த ஃபைலு ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபைலில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் போதி மட்டும் போதும், ஃபுல்லாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் இது அப்படியே ரீட் ஆகிட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் கேன்சல் கொடுக்கலாம். பாருங்கள், பாதி ஃபைல் மட்டும் வந்திருக்கு, மீதி ஃபைல் வரல. சரி, இப்போ இப்படி ஓப்பன் ஆகியிருக்க இந்த ஃபைலை எப்படி இந்த விண்டோவை பெருசாக்கணும் சிறுசாக்கணும், அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள் கீழே லென்ஸ் சிம்பிள் இருக்கு, ஜூம் இன் ஹாரிசான்டலி அப்படின்ட்டு, இதை கிளிக் பண்ணோம்னாக்க இப்படி பெருசாகும். சரிங்களா, சரி வேண்டாம் இன்னும் சின்னதாக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே பாருங்கள் ஜூம் அவுட் ஹாரிசான்டலி அப்படின்ட்டு, இதை கிளிக் பண்ணோம்னா சின்னதாகிடும். சரி ரைட், இப்போ அடுத்தது இது இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் வெர்டிகலி பாருங்க, யாரும் எப்படி போது பாருங்க. சரி, இது வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா அதை வேறு சின்னதாகிக்கலாம். பொதுவாக இந்த பட்டன்களை நாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இது பார்த்தீங்களா, இது டிபி மீட்டர், அதாவது எந்த அளவுக்கு ஒளியினுடைய அளவு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான மீட்டர். இங்கே பாருங்கள், இப்படி கொடுக்குறோம், ப்ளே கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இது இந்த வால்யூம் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக உதவக்கூடிய மீட்டர். பொதுவாக எல்லா நேரங்களையும் இந்த மீட்டரை பார்க்காம நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓரளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த வேவ் லென்த்தை வச்சு,
அதாவது இந்த ஹைட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்டை வச்சே பொதுவாக எல்லா இடத்துலையும் ஒரே அளவில் பேசியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கு. என்ன பார்ப்போமே, ப்ளே பண்ணி பார்ப்போமே. பார்த்தீங்களா ரொம்ப கம்மியாக இருக்கு பார்த்தீங்களா. சரி, அதே இது இங்கே பாருங்க பார்த்தீங்களா. அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த ரெண்டு பட்டனையும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம சாதாரண பார்க்கும் பொழுதே அதில் இருக்கக்கூடிய அந்த வேவ் லென்த்தை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல பூஸ்ட் பண்ணுறதோ அல்லது லெவலை குறைக்கிறதோ நம்ம செஞ்சுக்கலாம். சரி, இது நமக்கு கரெக்டான லெவலில் தான் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த பக்கம் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் ஃபுல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறோம். இப்போ ஜூம் ஃபுல் அப்படிங்கக்கூடிய அந்த லெவலில் தான் இருக்குது. சமயத்தில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே இந்த பக்கம் போய் கர்சரை வச்சுட்டு, அதாவது ரைட் சைடில் போயிட்டு கர்சரை வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இது என்னாகும், இந்த வேவ் வந்து சின்னதாகவோ அல்லது பெருசாகவோ காட்டும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு லெவல் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு தெரியாமல் போகும். அப்போ என்ன பண்ணோம், ரைட் சைடில் போகிறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் ஃபுல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இப்போ நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடும். சரிங்களா? எப்பொழுதும் இந்த ஜூம் ஃபுல் அப்படிங்கக்கூடிய இந்த அளவில் வச்சு எடிட் பண்ணுறது நல்லது. அப்போ வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய வேவ் லென்த்தை அப்படியே மேலோட்டம் பார்த்துட்டே நம்ம எங்கெங்கே கம்மியாக இருக்கோ அதெல்லாம் பூஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ முதல்ல இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த பட்டன்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே இது ஸ்டாப் பட்டன், அதாவது ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படின்னாக்க அந்த நேரத்தில் இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா அது ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு ஈக்குவலான ஷார்ட்கட் நம்ம கீபோர்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பார். சரி, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ளே, இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா இங்கே விண்டோவில் எந்த அளவுக்கு இருக்குதோ, இந்த விண்டோவில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பார்க்கறது இங்கே பார்த்தீங்கன்னா கீழே தெரியும். கீழே 0 to 6.20 அது வரைக்கும் வந்து இங்கே விண்டோவில் காட்டப்படுது. இப்போ பாருங்கள், 4:31 5:1 வரைக்கும், ஆக மொத்தம் 29 செகண்ட் வந்து இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த விண்டோவில் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ப்ளே அப்படிங்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணோம்னா இந்த விண்டோவில் எந்த அளவுக்கு தெரியுதோ, அதாவது 29.5 செகண்ட், இது மட்டும்தான் ப்ளே ஆகும். சரி, இதை தாண்டியும் ப்ளே ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதை ப்ளே டு எண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இப்போ ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது பழையபடியும் ஸ்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு பழையபடியும் ப்ளே பண்ணோம்னா இந்த கர்சர் எங்கே இருக்கோ, அதாவது இந்த மஞ்சள் நிற கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு எங்கே இருக்கோ அங்கேருந்து பழையபடியும் ப்ளே ஆகும். சரி, இப்படி இல்லாமல் நாம் ப்ளே பண்ணி போயிட்டே இருக்கிறோம். போய்கிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல நிறுத்துகிறோமோ அந்த இடத்துலேருந்து பழையபடி ப்ளே ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பட்டன் இது. இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா எந்த இடத்துல நிறுத்த நினைக்கிறோமோ அந்த இடத்துல நிறுத்தணும். சரி, இது இல்லாமல் சில நேரங்களில் லூப் ஆப்ஷன் இப்போ செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லூப் அப்படிங்கக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டோம்னா மீண்டும் மீண்டும் நாம் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பகுதியை மட்டும் பேசிக்கொண்டே இருக்கும். நாம் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபைலை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ பஸ் பண்ணியிருக்கேன். திருப்பி பஸ்ஸை ஆன் பண்ணிட்டோம்னா அது பாட்டில் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இதை நிறுத்தணும்னா என்ன பண்ணுன்னா ஸ்டாப்பை பண்ணும். சரிங்களா? சரி, அடுத்தது கீழே இருக்கக்கூடிய இந்த பட்டன், இது வந்து இதை கிளிக் பண்ணுறோம்னா இந்த ஃபைலினுடைய ஆரம்பத்திற்கு செல்லும். அப்படி இல்லைன்னா இடையில மார்க்கர் இருந்தால் அந்த முதலிலே இருக்கக்கூடிய மார்க்கருக்கு செல்லும். அதை பற்றி பிரீஃபாக பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இதை கிளிக் பண்ணோம்னா இந்த ஃபைலினுடைய ஆரம்பத்திற்கு சென்றுவிடும். சரி,
அடுத்தது இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா இந்த ஃபைலினுடைய முடிவுக்கு கடைசி பகுதி சென்று விடும். பாருங்க, கடைசி பகுதி சென்று விட்டது அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம்னா, இங்கே பாருங்க மேலே இந்த பச்சை கலர் பார் தெரியுது இல்லையா, இது இந்த கடைசிக்கு போயிடுச்சு. அப்படின்னா இது விருப்பாடு வந்து வேற மேட்டர் இந்த ஃபைலில் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க இதை கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ண உடனே இந்த பச்சை கலர் இது இந்த கடைசிக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன அர்த்தம், இந்த மஞ்சள் கர்சர் இங்கே வந்துடுச்சு, இதுக்கு முன்னாடி வேற எந்த மேட்டரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ இதை இன்னும் விரிவு பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எப்படின்னு பார்ப்போம். பாருங்க இங்கே போகிறோம், வச்சுட்டு இப்படியே இழுத்தோம்னா சரிங்களா, அதே மாதிரி இந்த லென்ஸ் சிம்பல் வந்த குறிப்பாடு நீங்கள் லெஃப்ட், அதாவது உங்களுடைய ஆள்காட்டி விரலை அப்படியே அழுத்தி இழுத்துட்டு போனீங்கன்னாக்க அப்படி பெருசா. சரி, இப்போ இந்த இடத்துல இருக்கும் இந்த கை சிம்பல் வரும்பொழுது இதை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்தோம்னாக்க இப்படி வரும்பொழுது வந்துட்டு நம்ம இப்போ உதாரணத்துக்கு 2 நிமிஷத்தில் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அக்யூரேட்டாக தெரியும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதை அப்படியே இழுத்துக்கிட்டு வரலாம். இழுத்துக்கிட்டு வந்துட்டு பர்டிகுலர் இடத்துல கர்சரை கிளிக் பண்ணுறோம். அப்படி கிளிக் பண்ணோம்னா அந்த இடத்துல அது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்களா இங்கே காட்டுது. இப்போ நம்மளுடைய கர்சர் வந்து 1.32 அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்குது. சரி, அதே போல் இந்த விண்டோவை சின்னதாக்குறதுக்கு பெருசாகிறதுக்கு உங்களுடைய மவுஸில் ஒரு ரோலர் இருக்கும், அந்த ரோலரை முன்னதாக சுழற்றுனீங்கனாக்க இந்த மாதிரி கர்சர் இந்த விண்டோவானது பெரிதாக விரியும், அதாவது நாம் பார்க்கக்கூடிய பகுதி பெரிதாக விரியும். அதை விட அதை அந்த ரோலரை நெகட்டிவாக சுழற்றுனீங்கனாக்க அதை அப்படியே சுருங்கும். சரிங்களா, சரி, இப்போ எடிட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி பெருசாக்கி கொண்டு எடிட் பண்ணால் ஈஸியாக இருக்கும், ரொம்ப மைனூட்டாலாம் எடிட் பண்ண முடியும், ஒரு பர்டிகுலர் எழுத்தை கூட நம்ம டெலிட் பண்ண முடியும்.